நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல ஒரு செவரல் கலெக்ஷன் நம்மள்கிட்ட வந்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ அடுத்து கொஞ்சம் அந்த ஃபேரிங் வச்ச வண்டி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் நம்மள்கிட்ட நிறையா இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு வண்டியை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது 2022 மாடலில் R15 வெர்ஷன் 4. இந்த R15 வெர்ஷன் 4க்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 வெர்ஷன் 3யோட வெர்ஷன் 4ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. வெர்ஷன் 3ல வந்து ஸ்லிப்பர் கிளச் வராது, வெர்ஷன் 4ல ஸ்லிப்பர் கிளச் வரும். உங்களுக்கு வந்து ஏரோ டைனாமிக் வந்து வெர்ஷன் 3யோட வெர்ஷன் 4ல கொஞ்சம் நல்லா மாற்றிருப்பாங்க. அந்த ஸ்பீடு போகிறதுக்கு ஏரோ டைனாமிக் கொஞ்சம் நல்லா நீட்டாக ஹெல்ப் பண்ணும் அந்த ஸ்பீடை வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு. இது நீட்டாக இருக்கும் வண்டி, நம்மள்கிட்ட இருக்கிற வண்டி வெறும் 7000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டோடு இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 160000 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ அப்படியே அடுத்து நம்ம பக்கத்தில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா V3 2020 மாடலு, பிளாக் கலர் எடிஷனு, தஞ்சாவூர் நம்பரு, ஒரே ஓனரு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகமது பைக்ஸில் நம்ம சொல்லக்கூடிய விலை 135000 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். அப்படியே இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2017 மாடலில் பல்சர் RS 200. வண்டி வந்து 17 மாடல் தான், ஆனால் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிராண்டஸ் நியூ நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 1.5 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். ஆ, இப்போ நம்ம மேலே 3 வண்டி பார்த்தோம், கீழே இருக்கிற வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இங்கே நம்ம மூணு வண்டி பார்த்தோம். இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கீழே நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வண்டியாகவே KTM சொல்லி ஒரு கம்பெனியில் நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி இருக்குது. ஓகே, இது KTMல RC 200. நம்ம கமெண்ட் செக்ஷனில் திறந்தால் தெரியும் எவ்வளோ KTM RC 200 இருக்கான்னு சொல்லி கமெண்ட் வரும்னு. நம்மக்கிட்ட அகமது பைக்ஸில் 2021 மாடல் இருக்குது. ஏன் நான் 21 மாடல்ன்றதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் வந்து KTM RC-யில் உங்களுக்கு இந்த கண் எடிஷன் வராது. மாடலை இதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் கடைசி வட்டி 2021 மாடலு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 2,05,000 கேட்குறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கிறது அதுவும் 21 மாடல் தான், அதுவும் RC தான், ஆனால் 125cc 2021 மாடலு. அதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 165000 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். கடைசியாக நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2021 தான், அதுவும் சாரி 2020 மாடல், அது டியூக்கில் 125, டியூக்கில் பழைய ஃபேஸு 2020 மாடலு. அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 135000 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணி தரமாட்டோம். இது MT15 2021 மாடலு. பல பேர் கேட்ட கலரு, பிளாக் கலர் வந்து பல பேர் கேட்ட கலரு. 2021 மாடலு, ஒரிஜினலே 17000 தான் ஓடி இருக்கும். பிராண்டஸ் நியூ நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 152000 சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் செக்மெண்ட்டில் கடைசியாக பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடலில் RS 200. இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடல் சொன்ன மாதிரியே பஜாஜோட இன்ஜினு, RS 200. நம்மக்கிட்ட எப்போவுமே சொல்கிற மாதிரி பிராண்ட் ஆஸ் நியூ நம்மள்கிட்ட கையில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 145000 சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு பண்ணித்தரேன். 145 ஃபைனல் நான் வந்து தரேன். 2021 மாடல். இது தனியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நேக்கட் எடிஷனில் ஒரு 150cc நம்மள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 150cc நம்ம அகமது பைக்ஸ் பொறுத்த 150cc நம்ம அகமது பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன் நம்மள்கிட்ட இருக்கும் எப்போவுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது NS 160, பல்சரில் 150 அப்படின்னு சொல்லி நிறைய நம்மள்கிட்ட கலெக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி இது ரெண்டுமே 2020 மாடலு, இது 2021 மாடலு. இது 20 மாடலு கோவில்பட்டி வண்டி, நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி, பிராண்டஸ் நியூவாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 86000 சொல்கிறோம். ஏதோ நான் வந்து பேசி தரேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாடலில் பல்சரில் 125. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 78 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இங்கே இருக்கிற வண்டி மூணுமே பல்சரில் 150. இந்த ரெண்டு டபுள் டிஸ்க் மாடல், இதுவும் இதுவும் டபுள் டிஸ்க் மாடல். இது 2020 மாடல், இது 2019 மாடல். இது 75 ரூபா சொல்கிறோம் ஃபைனலாக. இது 82 ரூபா சொல்கிறோம். ஏதோ பேசித்தரேன். இது வந்து 2021 மாடலு, சிங்கிள் டிஸ்க் மாடல். இந்த சிங்கிள் டிஸ்கில் மட்டும் தான் உங்களுக்கு கிக்கர் வரும். இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபா சொல்கிறோம் ஃபைனலாக. நம்ம வந்து நேரில் வாங்க, பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்து நான் அந்த வண்டி எடுத்துறேன். இப்போ அப்படியே நம்ம அங்கிட்டு பார்த்தோன்னா ஒரே ஒரு மைலேஜ் செக்மெண்ட்டில் நம்மள்ட்ட ஒன்று இருக்குது. ரெண்டு வண்டி நம்மள்ட்ட கையில் இருக்குது மைலேஜ் செக்மெண்ட்டில். இது பஜாஜ் CT100. CT100 பற்றி சொல்ல தேவையில்லை. இது என்ன மைலேஜ் தரும், இது வண்டி எப்படிப்பட்டதுன்றது வந்து CT100 வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோடைய டெப்த் என்னன்னு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் லிட்டருக்கு கணக்கு வச்சாலே உங்களுக்கு 65 to 70 வரும் மைலேஜ். அந்த மாதிரி கணக்கில் தரக்கூடிய வண்டி இது. நம்மள்ட்ட இருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாடல் வந்து கொஞ்சம் கூட தான் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம லோ மாடல்னு போயிட்டாலே நமக்கு அந்த இடத்துல செலவு வரும். இப்போ நம்மள்ட்ட வந்து எப்போவுமே நம்ம அகவுந்த் பைக்ஸில் வந்து கஸ்டமர் முக்கியம். இப்போ அந்த கஸ்டமர் முக்கியம்னா நான் வந்து நல்ல வண்டி கொடுக்கணும், நல்ல வண்டி கொடுக்கணும், நல்ல மாடலில் எடுத்தால் தான் நல்ல வண்டி இன்றைக்கி கிடைக்கிது. அப்படி இருக்கையில் இது நம்மள்ட்ட இருக்கிற மாடல் 2020. இந்த மாதிரி மாடல்ஸில் கொடுத்தா தான், இப்போ லோ மாடல் கொடுத்துட்டோன்னா கஸ்டமர் வந்து ரிப்பேர்னு சொல்லிட்டு நம்ம கடையை தேடி வராங்க. இப்போ நான் ஒரு வண்டி விற்கிறேன், அது லோ மாடலாக இருக்குது அப்படின்னும் போது கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இது வண்டி வேலை வச்சுருச்சுன்னு சொல்லி நம்மள்ட்ட திரும்பி வந்துடுறாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து கஸ்டமர் தான் முக்கியம், எனக்கு வண்டி முக்கியம் கிடையாது. எப்போவுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இப்போ நான் ஒரு வண்டி கொடுக்குறேன்னா அந்த வண்டி வாங்குறாரு என் கடையை ரெஃபர் பண்ணணும். நல்ல வண்டி கொடுத்தா தான் அவர் ரெஃபர் பண்ணுவார். அப்படி இல்லைனா அவர் அடுத்த வண்டி வாங்குறதுக்கு என்கிட்ட வரணும். இந்த நல்ல வண்டியாக நம்ம கொடுக்கணும், அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது 2020 மாடல் CT100. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை 58 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன வாங்கி தர முடியுமோ நான் அந்த வண்டி வாங்கி தரேன். இப்போ இங்கே பார்க்குறது ஷைனு 125, 2018 மாடல். ரெண்டு ஓனர் வண்டி, குன்றத்தூர் நம்பரு. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் 56 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ இங்கே இருக்கிற பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் மாடல் வந்து புதுசு பார்த்துட்ருப்பாங்க. 148,000 ரூபா இன்றைக்கி பக்கம் வருது நீங்கள் புதுசு. நம்ம அகமது பைக்ஸில் இந்த வண்டிக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விலை 105,000 ரூபா சொல்லணும். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன வாங்கி தர முடியுமோ நான் இந்த வண்டிக்கு வந்து வாங்கி தரேன். 7,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் ஓடி இருக்கும். திருச்சி நம்பர், ஒரு ஓனர், ப்ளூ கலரு, டபுள் டிஸ்க் வேரியண்ட்டு. ஓகே, இப்போ அப்படியே அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் நம்ம ஒரு ஆர்டிஆர் அப்பாச்சி, ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான வண்டி. ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு தரமான இன்ஜினில் கொடுத்த வண்டினா அது அப்பாச்சி 204V தான். என்எஸ்ஸை கம்பேர் பண்ணையில் அப்பாச்சி வந்து உங்களுக்கு டியூரபிலிட்டியில் பயங்கரமாக இருக்கும். அதோடைய கிராங்க் வெயிட்டாக இருக்கட்டும், ஹெட்டோடைய அந்த தேய்மானமாக இருக்கட்டும், எல்லாமே இதில் வந்து நல்ல டியூரபிலிட்டியாக கொடுத்துருப்பாங்க அப்பாச்சியில். நம்மள்ட்ட இருக்கிற மாடல் 2016 அப்பாச்சி 204V. 160 கிடையாது, 200. நல்லா வந்து கேட்டுக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 ரூபா சொல்கிறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். மேட் பிளாக் எடிஷன் வண்டி. இப்போ அப்படியே அடுத்து நம்ம பார்க்குற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா NS160. ஆமாம், பல்சரில் ஃபஸ்ட்டு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. அங்கே நிற்கிறது 2019 மாடலு. இதுக்கு வந்து நம்ம 85 ரூபா சொல்கிறோம். அந்த வண்டி வந்து 80 ரூபா சொல்கிறோம். என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். கடைசியாக நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் 150, 2019 மாடலு. 76 ரூபா சொல்கிறேன். நேரில் வாங்க, என்னால் பெஸ்ட்டாக என்ன பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் இவ்வளோ வண்டி நீங்கள் வந்து ரெண்டு மூணு வீடியோ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தாலே தெரியும் இவ்வளோ வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கெலாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வண்டி வாங்கணும். இப்போ நான் ஒரு வண்டி பார்க்க போகிறேன்னா அந்த வண்டி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பல்சரே எடுத்துக்குவோம், 23 மாடல். எனக்கு இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு, என்னால் டக்குன்னு காசு கொடுத்து வாங்க முடியும்னு நினச்சேன்னா முடியாது. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஎம்ஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். இஎம்ஐ ஆப்ஷன் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிபில் இருக்கிறவங்க, இன்னொன்று சிபில் இல்லாதவங்க. இப்போ சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 20 ரூபா கட்டினாலே போதும், மீதி லோன் தந்துடலாம்.
இப்போ சிபில் ஸ்கோர் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 30,000 கட்டினா மீதி வந்து லோன் போட்டுக்கலாம். எந்தெந்த ஏரியாலாம் லோன் போடுறோன்னா கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இங்கிட்ட நம்ம பார்த்தோன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் போடுறோம். இப்படி போனோன்னா சென்னையை தவிர்த்து சென்னைக்கு முன்னாடி அதாவது விழுப்புரம் வரைக்கும் நம்ம வந்து லோன் தரோம். இப்போ நம்ம இந்த சைடு எடுத்துட்டோம்னா இப்போ அரியலூர் அப்படியே அங்கிட்டு ஃபுல்லாக அங்கிட்டு லோன் தரோம். அதான் நம்ம ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து கிட்டத்தட்ட ஆமாம் மேக்ஸிமம் இங்கெல்லாம் தூத்துக்குடி வரைக்கும்லாம் லோன் தரோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து தூத்துக்குடியெலாம் ஒரு 300 கிலோமீட்ரு அதெல்லாம் நம்ம வந்து அசால்ட்டாக லோன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கீழே நம்ம வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் தாராளமாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம வாட்ஸ்அப் தான் எடுப்போம். எல்லாருக்குமே இருக்கிறது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு, இதுக்கனால நம்ம வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக தான் இருப்போம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கடவுடைய டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை உண்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஹாஃப் டே தான், டைமிங்கு சொல்லிடுறேன். திங்கக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு வருவோம். நம்ம நைட்டு ஒரு 8:30-9:00 நம்ம வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு இடையில நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வண்டி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டி பார்த்து நம்மள்ட்ட எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களாம் இருந்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நம்ம கடை ஓப்பனில் இருக்கும். அந்த டைமை நீங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணி இந்தந்த வண்டிலாம் இருக்கான்னு கேட்டுட்டு என்கிட்ட வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வந்துடுறாங்க, அந்த வண்டி விற்றுருது. இப்போ நம்ம வீடியோ போடுற காட்டி என்ன வண்டி விற்கிதுன்னு தெரியாது. அதனால் கீழே நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம வந்து பார்த்துட்டு என்னன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸு நம்ம சித்து ப்ரோ சேனலில் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. நிறைய பேர் இப்போ சித்து ப்ரோ சேனல் பார்த்தாலும் நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து வண்டி வாங்கியிருக்காங்க. இப்போ சித்து ப்ரோ சேனலில் பார்த்துட்டு வர்றவங்களுக்குன்னே நான் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே சரி, இந்த வண்டி வாங்கினீங்களும் சரி, எந்த வண்டி வாங்கினாலும் சரி, சித்து ப்ரோ சேனல் வந்துட்டாலே நான் அதில் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் சொல்கிறேன். ரேட்டே அப்படி தான் சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த ஆஃபரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸுக்கு நம்ம சித்து ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம மஹமூத் பைக்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு இந்த மாதிரி அப்டேட்டோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.